கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் ஏரியில் மூழ்கி இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனிவேல் இணைகிறார், அவரிடம் கேட்டுவரலாம். பழனிவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். சரண்யா, கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னை சாலை இருக்கிறது கந்திக்குப்பம் கிராமம். இந்த பகுதி இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சகாயராதன். இவருடைய மகன் ஸ்டீஃபன் எரர் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதே போல் சகாயநாதனின் தம்பி ஜெயபிரகாஷ் என்போரின் மகன் கோஷவராஜ், இவர் 1ஆம் வகுப்பு படித்து வராங்க. தற்பொழுது பள்ளியில் எல்லாமே வந்து காலாண்டு விடுமுறை விட்ட நிலையில வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் கந்திக்குப்பம் ஏரியில வந்து குளிக்கிறதுக்கோசரம் போறாங்க. இன்னைக்கு மதியம் போகும்போது தண்ணியில வந்து ஏரியில இறக்கி குளிக்க போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா முதலில் வந்து அந்த கேஷவராஜ் வந்து நீரில் இறங்கி சிக்கிக் கொள்கிறாரு. அவர் தத்தளிக்கிறத பார்த்து ஸ்டீஃபன் என்பவர் வந்து தண்ணியில மீட்கிறதுக்கோசரம் வந்து முயற்சி செய்யறாரு. ஆனா இருவருமே வந்து சீற்றில மூழ்கி உயிரிழந்துடுறாங்க. குறிப்பா வந்து கந்திக்குப்ப ஏரி வந்து இப்ப சமீபத்துல வந்து குடிப்பராமத்திற்கு கீழே வந்து தூர் வரப்பட்ட ஏரி. அதனால ஆழம் எவ்வளவு என்னன்னு தெரியாம இந்த குழந்தைங்க ரெண்டு பேர் சிறுவர்கள் போய் குளிக்க போய் தண்ணியில மூழ்கி உயிரிழந்துட்டாங்க. தகவல் இருந்து உடனடியாக வந்து கிராம மக்களும் கந்திக்குப்ப போலீஸாரும் விரைந்து சென்று அந்த நீரில் மூழ்கிய இரண்டு சிறுவர்களை மீட்கும் பணியில வந்து ஈடுபட்டாங்க. சுமார் 1 மணி நேர முயற்சிக்கு பிறகு சேற்றில் சிக்கியிருந்த இருவருடைய உடல்களை மீட்டு உடல்கூறு அறுவை சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கடந்த நாட்களாக வந்து மழையானது பெய்து வருகிறது. இதனால் வறண்டு போன ஏரிகளில் தற்பொழுது நீர்வரத்து அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறதுனால் வறண்ட ஏரியில் புதிதாக நீர் வரும்பொழுது சேற்று அதிகமாக உருவாகிறது. இந்த சேற்றில் சிறுவர்கள் சிக்கிக்கொண்டு உயிரிழப்பது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. தற்பொழுது இந்த சோக நிகழ்வு 24/9/2019 நடந்த நிலையில் மீண்டும் அதே காவல் நிலைய பகுதியில் 25/9/2019 தாண்டவன்பள்ளம் ஊருக்கு அருகே உள்ள ஏரியில் இரண்டு சிறுமிகள் மூழ்கி இருந்துவிட்டன. இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக ஏரி குட்டை ஆகிய தண்ணீர் தேங்கும் இடங்களில் யாரும் குளிக்க வேண்டாம் என எச்சரிக்கை பேனர் வைக்கவும் தண்டூரா மற்றும் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பண்டி கங்காதர் IPS அவர்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் தூர்வாரப்பட்டு ஆழம் அதிகமாக உள்ளதால் ஏரி குட்டைகளில் யாரும் குளிக்க வேண்டாம் என காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.